ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எதோடது அப்படின்னா, நம்ம சார் ஐசக் நியூட்டனோட க்ளாஸரி செக்ஷன் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும், டோன்ட் வரி. பட் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் இந்த செக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், இன்ஜெனியூட்டி. இன்ஜெனியூட்டி அப்படின்னா த எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ் ஆர் க்ரியேட்டிவிட்டி. அதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் சிம்பிள் சிங்கிள் வேர்ட் இதுக்கு மீனிங். ஒரு இன்ஜெனியூட்டி அப்படின்னா க்ரியேட் பண்ணுற ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு ஒரு எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு திறமை, அதுதான் இன்ஜெனியூட்டி அப்படின்னா. இன்ஜெனியூட்டினா இது ஓகே, இட்ஸ் வெரி நார்மல் அண்ட் சிம்பிள். அடுத்தது கான்ட்ரிவ்ட். கான்ட்ரிவ்ட் அப்படின்னா க்ரியேட்டட், க்ரியேட்டட். கான்ட்ரிவ்ட் அப்படின்னா க்ரியேட்டட். இப்போது கான்ட்ரிவ்ட், சி க்ரியேட்டட். கான்ட்ரிவ்னா க்ரியேட்டட் இல்லைனா இன்வென்டட். இன்ஜெனியூட்டினா க்ரியேட் பண்ணுற திறமை, கான்ட்ரிவ்ட்னா க்ரியேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்ரெண்டிஸ் அப்படின்னா, அப்ரெண்டிஸ் நமக்கு தெரியும், யார்கிட்டயாவது போயிட்டு வேலைக்கு ட்ரைனிங் போகிறது தான் அப்ரெண்டிஸ். ஒர்க்ஸ் ஃபார் சம் ஒன் டு லேர்ன் ஸ்கில், ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது. அது அப்புறம் அக்வயரிங். அக்வயரிங்னா கொள்முதல் பண்ணுறது, வாங்குறது. கெட்டிங் நாலேஜ் ஆர் ஸ்கில், ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு நாலேஜ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, வாங்கிக்கிறது. அக்வயரிங் லைக் கெட்டிங் சம்திங், ஓகேவா? இங்கே வந்து கெட்டிங் நாலேஜ் ஆர் ஸ்கில்னு அர்த்தம். அப்புறம் ப்ரைடு. ப்ரைட் அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ப்ரைட்னா என்ன? இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ப்ரைடு ரொம்ப இப்போ வந்து நம்மளை பார்த்து இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ப்ரௌடாக எப்போ ஃபீல் பண்ணுவோம், ப்ரைட்னா ப்ரௌடுன்னு வச்சுக்கோங்க, ப்ரௌடு ஓகே. எப்போ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை பற்றி நாலு பேர் விசாரித்து, ஓ இவங்க யார், இவங்க யாருன்னு விசாரித்தா தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ப்ரைடுனா இன்வெஸ்டிகேட்டட்னு அர்த்தம். அப்புறம் ஹாப்பர். ஹாப்பர் அப்படின்னா ஃபனல் ஷேப்டு பின்ஸ் ஃபார் ஃபீடிங் கிரெயின்ஸ் இன்டு மில்ஸ். மில்ஸில் வந்துட்டு நம்ம கிரெயின் போடுறதுக்கு ஃபனல் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ப்ரைட், சாரி ஹாப்பர். ஹாப்பர் ஓகே, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹாப் பண்ணுறதுனா ஒத்த காலில் நிற்கிறது. ஸோ அது கால் மாதிரி ரவுண்டான ஒரு ஃபனல் மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தானே, ஒரு திங்கு தானே. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹாப்பர்னா ஃபனல் ஷேப்டு பின், அது அவ்வளோதான். இப்போ இன்ஜெனியூட்டி ரீகால் பண்ணிடலாம். இன்ஜெனியூட்டி அப்படின்னா க்ரியேட் பண்ணுற எபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி. கான்ட்ரிவியூட் அப்படின்னா க்ரியேட்டட், க்ரியேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்ரெண்டிஸ்னா யார்கிட்டயா ஸ்கில் கற்றுக்க வேலைக்கு போகிறது. அக்வயரிங்னா கெட்டிங் சம்திங், இங்கே வந்து நாலேஜ் இல்லைனா ஸ்கில்லை வந்து கெட் பண்ணுறது. ப்ரைட் அப்படின்னா நம்ம வந்துட்டு, ப்ரைட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம், ப்ரைட்னா ப்ரௌடு. ப்ரௌடாக எப்படி ஃபீல் பண்ணுவோம், யாராவது நம்மளை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணால், ஸோ ப்ரைட்னா இன்வெஸ்டிகேட்டட். ஹாப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாப்பர் அப்படின்னா நம்ம கால் ஞானம் வந்து கால் வச்சு தான் நொண்டி நொண்டி போவோம். ஏன் அதை அங்கே லிங்க் பண்ணனா, ஹாப்னா நம்ம வந்து நொண்டுறதுன்னு தெரியும். அப்போ ஹாப்பர்னா கால் வச்சு நொண்டி 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 போவோம். ஸோ அந்த காலோட ஷேப் என்ன, ஃபனல் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃபனல் ஷேப்டு ஒரு பின்னு கிரெயின்ஸை வந்து மில்ஸ்குள்ளே போடுறதுக்கு. அடுத்தது வந்து இதிலேயே செகண்ட் பார்ட் இருக்குல்ல, அதோட மீனிங்ஸும் பார்த்துடலாம். யா, க்ளாஸரி செக்ஷன் வந்தாச்சு. என்சாண்டட். என்சாண்டட் அப்படின்னா டிலைட்டட். டிலைட்டட்னா என்ன, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான். டிலைட்டட் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. மினியேச்சர் அப்படின்னா ரொம்ப குட்டியான ஒரு மாடல். மினியேச்சர்னா ஸ்மால் மாடல் தான் நம்ம மினியேச்சர்னு சொல்லுவோம், குட்டி. மினினா மிச்சர். என்சாண்டட்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. க்யூரியாசிட்டினா ஒரு ஆர்வம், ஆர்வம் காமிக்கிறது. அக்கஸ்டம்ட் அப்படின்னா யூஸ்டு டு, வி ஆர் யூஸ்டு டு இட் அப்படிங்கிறது தான் அக்கஸ்டம்ட். கேசிங் அப்படின்னா லுக்கிங் ஸ்டெடிலி அண்ட் இன்டென்ட்லி, அதாவது வேணும்ட்டே ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் கேசிங். ஓகே, அப்படியே ஒருத்தவங்களை நம்ம முறைச்சிக்கிட்டே, முறைக்கிறது கிடையாது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், ஸ்டேர் பண்ணிகிட்டே இருப்போம், அதுதான் கேசிங். சீஸ்டு அப்படின்னா ஸ்டாப்ட், சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாப்ட். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். என்சாண்டட் அப்படின்னா ஹாப்பிலி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, டிலைட்டடாக இருக்கிறது. மினியேச்சர்னா ஸ்மால், க்யூரியஸ்னா ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது, ஈகராக இருக்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அக்கஸ்டம்ட் அப்படின்னா கஸ்டம்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெடிஷன்ஸ், பழங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ அக்கஸ்டம்ட் அப்படின்னா ஒரு சம்திங் ஃபெமிலியர் வித், ஓகேவா? அடுத்தது கேசிங்னா ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கிறது, சீஸ்டு அப்படின்னா ஸ்டாப்டு. அப்படி தான் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.